ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பினுடைய ரொம்பவே ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம வந்து கலெக்டிவாக நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேர் டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே ஈஸி, ஏன்னா சிம்பிள் தெரிஞ்சதுன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த டயக்ராம்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அண்ட் இது நம்ம வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே இடத்துல அதே தான் இந்த இடத்துலயும் நம்ம வந்து பேச போறோம். பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது, அதே இமேஜ் ஃபார்மேஷன் தான். ஸோ இன்ஃபினிட்டினா ஃபோக்கஸ்ல கிடைக்குது, பிகைண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இன் பிட்வீன் இந்த பக்கம் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ்க்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கு இடையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 5 டிஃபரன்ஸ் கேசஸ் இருக்கு. அண்ட் இந்த 6th கேசஸ் மட்டும் எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஒர்க் ஆகுது. அதாவது ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணும்போது அதே பக்கம் எனக்கு இமேஜ் வந்து மேக்னிஃபைடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வர்ச்சுவல் அண்ட் இரெக்ட் இமேஜ் அப்படின்றதையும் நம்ம வந்து பேசியிருந்தோம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லையும் இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்றத நான் வந்து டயக்ராம் எடுக்கல. ஸோ இந்த டயக்ராம் உங்களுக்கு முன்னாடியே நான் அப்படியே வரைஞ்சு காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லென்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ நமக்கு வந்து லென்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லென்ஸ் வந்து நமக்கு சின்ன ஃபோக்கல் லென்ஸ் சரியா, இதனுடைய பிரின்சிபல் ஆக்சிஸ் நான் இங்கே வரைஞ்சிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய லென்ஸ் இருக்கு, அதாவது பெரிய ஃபோக்கல் லென்த் உள்ள ஒரு லென்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங். இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லென்ஸை யூஸ் பண்ணுறோம், ரெண்டுமே கான்வெக்ஸ் லென்ஸ் தான். ஒன்று வந்து சின்ன ஃபோக்கல் லென்த்து, இன்னொன்று வந்து பெரிய ஃபோக்கல் லென்த்து. சின்ன ஃபோக்கல் லென்த்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஜெக்டுக்கு பக்கத்தில் வச்சிருக்க போகிறோம். பெரிய ஃபோக்கல் லென்த்து உள்ள ஒரு லென்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஐபீஸ் பக்கத்தில் வச்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு சரியா, எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு, சாரி ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் படுது கரெக்டா. சோ இந்த இடத்துல படும்போது என்ன ஆகும், ஒன்னு வந்து எனக்கு இப்படி ஃபோக்கஸ்ல மீட் ஆகும். சோ இந்த பாயிண்ட நம்ம ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இது இந்த இடத்துல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸினுடைய ஃபோக்கஸ். சோ இது என்ன இருக்கு, ஆப்ஜெக்டுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப இது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் நான் எஃப் நாட் அப்படின்னு சொல்றேன் சரியா. அப்ப இந்த ஆப்ஜெக்டுக்கும் இந்த லென்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் யூ நாட்னு சொல்லிட்டேன். அப்ப இது நமக்கு ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. சோ இதனுடைய டிஸ்டன்ஸ் யூ நாட்னோ, இதனுடைய டிஸ்டன்ஸ் எஃப் நாட்னோ சொல்லிட்டேன், அதாவது ஆப்ஜெக்ட் சரியா. சோ அடுத்த பாயிண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்த பாயிண்ட் எங்க போகுது, எனக்கு இந்த சென்டர் ஆஃப் கர்வ் இந்த போல் இல்லையா, இந்த போல்ல நேரா போகுது கரெக்டா, இந்த போலுக்கு நேரா போகுது. அப்ப இது ரெண்டும் இந்த இடத்துல மீட் ஆகுது. இந்த இடத்துலதான் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸினுடைய இமேஜ் எப்படி இருக்கு, இன்வெர்டட்ல இருக்குங்க ரைட். இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸினுடைய இமேஜ் வந்து எப்படி இருக்கு, இன்வெர்டடா எனக்கு கிடைக்குது. இதை விட இது கொஞ்சம் மேக்னிஃபைடு தான் ரைட், இன்வெர்டட்ல கிடைக்குது. இதுல நம்ம முக்கியமா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் சாரி செகண்ட் லென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் இருக்கும் கரெக்டா. இந்த லென்ஸுக்கும் ஒரு ஃபோக்கல் லென்த் இருக்கும். அந்த ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடிதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் படணும். இதுதான் விஷயங்க. இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். மைக்ரோஸ்கோப் நீங்க லேப்ல யூஸ் பண்ணிருப்பீங்க, பயாலஜி ஸ்டூடெண்ட்னா அது அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த மைக்ரோஸ்கோப்புடைய டியூப் வந்து மேலே கீழே போகும். சோ லென்த் ஆஃப் த டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய இமேஜ் தான் செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா போகுது. இது நம்ம லென்ஸ் மேக்கர் ஃபார்முலால இந்த கான்செப்சுவல் விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ல படக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து இமேஜ் எனக்கு செகண்ட் சர்ஃபேஸ்ல படும். அந்த செகண்ட் சர்ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸுடைய இமேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அதேதான். அப்ப ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் இங்க பட்டு எனக்கு இமேஜா இங்க கிடைக்குது. இந்த இமேஜ் இப்ப இந்த லென்ஸ்ல படுது. அப்போ இந்த லென்ஸுக்கு இந்த இமேஜ் எப்படி இருக்கும், ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதுல நம்ம இமேஜ பாப்போம் ரைட். இது நமக்கு தெரியுது. அப்போ இது என்னது, எனக்கு ஐபிஎஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் எஃப்இ சரி, ஐபிஎஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் எஃப்இ கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த கண்டிஷன்ஸ்க்கு வருவோம். என்ன, எனக்கு ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி என்னுடைய ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணா எனக்கு சேம் சைடு இமேஜஸ் வந்து கிடைக்கும், மேக்னிஃபைடா கிடைக்கும்.
அப்ப இதனுடைய ரே டயகிராம் நம்ம எப்படி வரையலாம் பாருங்க, எப்படி வரையலாம், ஒண்ணு இப்படி போகும் கரெக்டா, இப்படி போகும், இன்னொன்னு வந்து இப்படி போகும் கரெக்டா, இது எங்க போகும், இப்படி போகும் கரெக்டா, இதாவது சேரவே சேராது. அப்ப இது எல்லாம் எங்க வரும், இங்க ஒரு இடத்துல வரும் கரெக்டா, இந்த ஒரு இடத்துல வரும், இந்த இடத்துல. அப்ப எனக்கு எங்க கிடைக்குது, எனக்கு இந்த இடத்துலதான் ரைட், இந்த இடத்துலதான் இமேஜ் வந்து ஃபைனல் இமேஜ் வந்து கிடைக்குது. அப்போ இது ஏ பி அப்படின்ற பாயிண்ட்னா என்ன ஆயிடும், ஏ டேஷ் பி டேஷ்னு இருக்கும், இங்க ஏ டபுள் டேஷ் பி டபுள் டேஷ்னு வரும். இந்த ரே டயக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிடும். இதுதான் நமக்கு வந்து சொல்றாங்க, நம்ம புக்ல வந்து கொஞ்சம் டயக்ராம் ஏடா விடமா இருக்கும், பட் இதுதான் ப்ராப்பரான டயக்ராம். இந்த டயக்ராம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா. சோ இதுதான் நமக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம். சப்போஸ் சப்போஸ் ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ், எனக்கு வந்து எப்படி, எனக்கு வந்து இந்த ப்ளூ எடுத்துக்கலாம், எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல வரக்கூடிய இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் ஃபோக்கஸ்ல இருந்தால் என்ன ஆகும், ஃபோக்கஸ்ல இருந்து என்ன ஆகும், எனக்கு இது எப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாவே போயிடும், இன்ஃபினிட்டியில தான் போகும். ஏன்னா ஆப்ஜெக்டை நான் ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அப்ப ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ணும்போது எனக்கு இமேஜ் எங்க, இன்ஃபினிட்டியில தானே கிடைக்கும், அதுதானே கண்டிஷன். பாருங்க பாருங்க, ஆப்ஜெக்ட் நான் என்ன பண்றேன், ஃபோக்கஸ்ல இங்க பாருங்க, இன்ஃபினிட்டி அப்படின்னா ஃபோக்கஸ்ல மீட் ஆகுது, ஃபோக்கஸ்னா இன்ஃபினிட்டியில தானே போகுது, ஃபோக்கஸ்னா இன்ஃபினிட்டியில தான் போகுது. இங்க பாருங்க இந்த ஃபிஃப்த் கண்டிஷன், ஃபோக்கஸ்ல பிளேஸ் பண்ற இன்ஃபினிட்டி. அப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் இந்த ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து வந்து செகண்ட் லென்ஸுடைய ஃபோக்கல்ல வைக்கும் போது எனக்கு இன்ஃபினிட்டி இமேஜ் தெரியாதுங்க, தெரியாது. அப்போ அது எங்க பிளேஸ் பண்றோம், எனக்கு சேம் சைடு வேணும், இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த லென்ஸுக்கு இதே பக்கம் தான் எனக்கு இமேஜ் கிடைக்கணும். அப்ப எங்க பிளேஸ் பண்றேன், இந்த ஃபோக்கல் லென்த்துக்கு கொஞ்சம் முன்னாடி பிளேஸ் பண்றேன். அப்ப முன்னாடி பிளேஸ் பண்ணும்போது என்னுடைய ஆங்கிள் ரொம்ப கம்மியா இருக்கும். இதுதான் நம்ம லீனியர் மேக்னிபிகேஷன் சொல்லிட்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல ரொம்ப தெல்ல தெளிவா நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதனுடைய கான்செப்சுவல் திங் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப அடுத்து இருக்கிறதெல்லாம் ஈக்குவேஷன் தான், ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன், அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த திங் என்ன, இங்க பாருங்க இதுதான் என்னுடைய ஆங்கிள் சரியா. சோ இதுதான் பீட்டா அப்படி நம்ம இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இங்க என்ன ஆயிட்டு இருக்கோ அதே தான் இங்கே இருக்கும் கரெக்டா, அதே தான் இந்த இடத்துல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அப்ப இதுவும் பீட்டா. அப்ப இந்த பீட்டா என்ன சொல்லலாம், இந்த ஹெச் ஹைட் கரெக்டா, இதனுடைய லென்த் என்னதுங்க, இந்த எஃப் நாட். அப்ப எப்படி சொல்லலாம், எப்படி சொல்லலாம், டான் பீட்டா ஃபர்ஸ்ட் லென்ஸுக்கு ஆப்போசிட் என்னது ஹெச், அட்ஜசன்ட் இது, இது என்னது எஃப் நாட். முடிஞ்சதா, இப்ப இந்த செகண்ட் லென்ஸுக்கு வா, அதே டான் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட்னாங்க இதுதான், அது என்னது இமேஜுங்க, இமேஜ் தானே ஃபர்ஸ்ட் லென்ஸ் இமேஜ் தானே. அப்ப ஹெச் டேஷ் டிவைடட் பை எனக்கு என்னது அட்ஜசன்ட் என்னது, இதுதான் அட்ஜசன்ட். இது என்னது எனக்கு இங்க இருந்து தான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ், இது வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஆப்ஜெக்ட். அப்ப வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் லென்த் ஆஃப் த டியூப் எல் சரியா, இதுதான் லென்த் ஆஃப் த டியூப் எல். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சது. அப்ப இந்த ஈக்குவேஷன் ரொம்ப அழகா எழுதலாம், எப்படி எழுதுனா பாருங்க, எனக்கு வந்து டான் பீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்தது ஹெச் டிவைடட் பை என்ன சொன்னோம் எஃப் நாட் சொன்னோம், அதே டான் பீட்டா ஹெச் டேஷ் டிவைடட் பை என்ன சொல்லியிருந்தோம் எல்னு சொல்லியிருந்தோம். நமக்கு ஒண்ணு தெரியும், மேக்னிபிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டேஷ் பை ஹெச் அப்படின்னு. அப்ப இதை நான் அப்படியே எழுதலாமா, என்ன பண்ண ஒண்ணு இல்லை, என்ன பண்ற ஒரு சின்ன கிராஸ் மல்டிபிளிகேஷன், ஹெச் எப்படி கொண்டு வரேன் இந்த எல் எப்படி கொண்டு போறேன். அப்ப ஐ கேன் ரைட் ஹெச் டேஷ் பை ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு எல் பை எஃப் நாட். அப்ப இங்க ஹெச் டேஷ் பை ஹெச் இருக்கு, இதை நான் எல் பை எஃப் நாட் சொல்லலாம். என்னது இது, என்னது மேக்னிபிகேஷன் ஃபார் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டுடைய மேக்னிபிகேஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீனியர் மேக்னிபிகேஷன் தான், லீனியர் மேக்னிபிகேஷன் ஃப்ரம் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், இதுதான் விஷயமே சரியா. இது நமக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்து நம்ம மூவ் பண்றது இன்னும் ஈஸியா இருக்க போகுது.
சரியா? அப்ப நம்ம என்ன சொல்றோம், செகண்ட் லென்ஸ்ல என்னுடைய ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லென்ஸினுடைய ஆப்ஜெக்ட் இமேஜா, சாரி இமேஜ் ஆப்ஜெக்டா செகண்ட் லென்ஸுக்கு கிடைக்குது ஃபோக்கல் லென்த்துக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆகுது, என்னுடைய ஆங்கிள் இஸ் வெரி ஸ்மால் இல்லையா, ஐ கேன் நாட் மெஷர். அதனால அந்த இடத்துல நம்ம ஆங்குலர் மேக்னிபிகேஷன் கான்செப்டுக்கு போறோம், ஆங்குலர் மேக்னிபிகேஷன். சோ இதுல வந்து நமக்கு வந்து சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க, எஃப் நாட்னா என்ன, எஃப் இனா என்ன, எல்னா என்ன, எம்னா என்ன, ஹெச் டேஷ்னா என்ன, ஹெச்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் என்ன, நீங்க நான் அவ்வளவு குழந்தைலாம் கிடையாது, உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஆங்குலர் மேக்னிபிகேஷனுக்கு நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல நம்ம பேசியிருந்தோம். ஒன்னு வந்து நியர் பாயிண்ட் இல்லையா, ஒன்னு வந்து நியர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷனை பார்த்திருந்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியர் பாயிண்ட்டுக்கு அடுத்து நார்மல் ஃபோக்கஸிங் ஒரு கண்டிஷன் பார்த்திருந்தோம். அதாவது இது D அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும் ரைட்டா, நார்மல் ஃபோக்கஸிங் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டில கிடைக்குது அவ்வளவுதான் ரைட்டா. நார்மல் ஃபோக்கஸிங் பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டில கிடைக்குது அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அப்ப இதை நம்ம எப்படி எழுதுவோம், எனக்கு ஈக்குவேஷனா எழுதணும்னா நம்ம படிச்சிருக்கோம் மேக்னிபிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு 1+D/F அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபினிட்டில நம்ம என்ன கண்டிஷன்ஸ் பார்த்திருந்தோம், எம் ஈக்குவல் டு D/F நம்ம படிச்சிருந்தோம் சரியா. ஸோ இதுதான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். அப்ப எனக்கு வந்து இது ஆப்ஜெக்ட் அப்படின்றப்போ எனக்கு இது என்ன இருக்கும், இமேஜா இருக்கும், ஏன்னா இது ரெண்டு இமேஜினுடைய கண்டிஷன் தானே. நியர் பாயிண்ட்ல எனக்கு இமேஜ் இருந்தா இதுதான் மேக்னிபிகேஷன், இன்ஃபினிட்டில இருந்ததுனா எனக்கு இதுதான் மேக்னிபிகேஷன். அப்ப என்னுடைய இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு லென்ஸ் இருக்கு. அப்ப டோட்டல் மேக்னிபிகேஷன் காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் டோட்டல் மேக்னிபிகேஷன் என்னது, எம் விச் இஸ் ஈக்குவல் டு M1, M2, M3, M4, M5 அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். அப்ப இந்த இடத்துல என்னுடைய மேக்னிபிகேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்டுடைய மேக்னிபிகேஷன் டைம்ஸ் இமேஜினுடைய மேக்னிபிகேஷன், இதை நம்ம காம்பினேஷன் ஆஃப் லென்சஸ்ல படிச்சது தான். அப்ப எம் நாட் அப்படின்றது என்ன, ஆப்ஜெக்ட், அது என்னதுங்க, L/F0. அடுத்து என்னது, ME நியர் பாயிண்ட் அப்படின்னா 1+D/F முடிஞ்சது கரெக்டா, D/FE இது ஆக்சுவலா இல்லையா, ஏன்னா எனக்கு இமேஜ் இது ஐபிஸ் ரைட்டா. ஸோ இது ஒரு கண்டிஷன், எது நியர் பாயிண்ட்னா. அப்போ நார்மல் ஃபோக்கஸிங் அதாவது எனக்கு இன்ஃபினிட்டியில இருந்தா அதே தாங்க, எம் ஈக்குவல் டு எம் நாட் டைம்ஸ் எம்இ, எம் நாட் என்ன இருக்கு இதுதான் L/F0. அப்ப எம்இ என்னது, இதுதான் D/F, அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற விஷயம். ஸோ இது என்ன, நமக்கு இது வந்து நார்மல் ரைட்டா, நார்மல் பாயிண்ட் இல்ல நார்மல் ஃபோக்கஸிங்ல, இது வந்து எனக்கு நியர் பாயிண்ட் ரைட்டா, நியர் பாயிண்ட் என்னுடைய மேக்னிபிகேஷன், இவ்வளவுதான் வித்தியாசம். இது நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒண்ணுமே கிடையாது, அதனாலதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நான் சொன்னேன். இதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு அசம்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, என்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்பவே சின்னது பண்ண முடியாது, ஃபோக்கல் லென்த் சின்னது பண்ணாதான் இதனுடைய மேக்னிபிகேஷன் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஜெக்டுடைய ஃபோக்கல் லென்த் வந்து 1 cm, இமேஜினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து விச் மீன் அந்த ஐபிஎஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் வந்து 2 cm, டி அப்படின்றது கான்ஸ்டன்ட் தான் 25 cm, அப்போ லென்த் ஆஃப் த டியூப் வந்து நமக்கு 25 cm சொல்லிட்டு எனக்கு அந்த மேக்னிபிகேஷன் வந்து 250 times அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ், ஸோ நம்மளால பெரிய லென்ஸை பயன்படுத்த முடியாது, ஸோ லென்த் ஆஃப் த டியூபும் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ தெர் ஆர் ஸ்பெசிபிக் லிமிட்ஸ் இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்கும் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய லென்த் ஆஃப் த டியூப் வந்து 25 cm இது வந்து 1 cm, எஃப்இ வந்து ஒரு 2 cm அப்படின்னு வைக்கும்போது என்னுடைய மேக்னிபிகேஷன் வந்து 250 times கிடைக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் தான், அதில் ஒரு விஷயமே கிடையாது, பெரிய விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ பேசிக் திங் என்னன்னா நம்ம சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அதில் இருக்கிறது தான் இங்கே நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம எதுவுமே புதுசாக பண்ணுறதே இல்லை. அதனால தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை நான் நல்லா பாருங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நான் பின் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.